ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான மாம்பழப்புட்டு. அந்த மாம்பழப்புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புட்டு செய்கிறதுக்கு ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன், நல்ல பழுத்த பழமாக. அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மாம்பழ சீசனுங்கிறனால நம்ம மாம்பழத்தில் நிறைய ஐட்டங்கள் செய்யலாம். இப்போ இந்த நீங்கள் இந்த புட்டை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை அவ்வளோத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டேன், இது வந்து ஒரு கப்புக்கு இருக்குது. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவு நான் புட்டு மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து தேங்காய் போட்டு வறுத்த மாவு. இதில் வந்து நான் இப்போ ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாம்பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தேங்காய் போட்ட மாவில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற புட்டு மாவுலையும் செய்யலாம். என்கிட்ட தேங்காய் பூ போட்ட மாவு இருந்தது, அதனால் நான் இதில் செஞ்சேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம், நல்லா உதிரியாக எடுத்து விடுவோம். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சிட்றேன். இப்போ ஒரு குக்கரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம், விசில் போடாமல் குக்கரை மூடி வச்சிடலாம், ஆன் பண்ணி வச்சுருவோம். இப்போ இந்த மாவு 5 நிமிஷம் ஆகிட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து சில பேர் அரிப்பில் போட்டும் தேய்ப்பாங்க, நான் அப்படி தேய்க்க மாட்டேன், இந்த பதமே நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து புட்டை விற்கிற ஒரு குழல் எடுத்து அதில் தேங்காய் பூ, இந்த மாம்பழம் ஒரு 2-3 மாம்பழத்தை ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்குங்க, ஒரு 2-3 துண்டை. அதை அதுக்குள்ளே போட்டு இந்த மாவை அதில் சேர்த்து லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விடுங்க. உங்கள்ட்ட புட்டுக்குழல் இருந்தால் அதுலேயும் 2 லேயராக இப்படி வச்சு அவிக்கலாம், நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து இந்த கிண்ண புட்டு தான் இருக்குது, அந்த அச்சு தான் என்கிட்ட இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ வந்து அந்த குக்கரோட விசில் இதில் சேர்த்துக்கலாம். விசில் போடுற இடத்துல சேர்த்து இது வந்து குக்காக ரொம்ப நேரம்லாம் ஆகாது, அதிகபட்சம் 3-5 நிமிஷத்துக்குள்ளே குக் ஆகிடும். ஏன்னா குக்கரில் வைக்கிறனால அதில் வந்து ரொம்ப குயிக்காகவே இது குக் ஆகிடும். இப்போ நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ மாம்பழ புட்டு ரெடி. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.